நிறைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ ட்ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின், ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் வ்ளாக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வந்து கெஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த வ்ளாக் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, சூப்பராக போகுது, ஸ்கிப் பண்ணாமல் சூப்பராக பாருங்கள். நம்ம சில அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ லஞ்ச் வந்து லஞ்சுக்கு வரதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சுட்டு அங்கே வந்து லஞ்ச் பண்ணணும். லஞ்ச் வந்து வழக்கம் போல சாம்பார் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பண்ண போகிற பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பூண்டு சட்னி வந்து நீங்கள் உங்கள் மதுரையிலாம் பண்ணுறது அந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து அதுவும் பார்க்கலாம். வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை தோசை வந்து பண்ண போகிறோம். இந்த கீரையில் சூப்பு அண்ட் வந்து பொடி கூட பண்ணலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்லாம். ஸோ அதெல்லாம் எப்படி, ஏன்னா கீரை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அப்பா தான் இங்கே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்டடாக தேடி தேடி அப்பா வாங்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ அந்த பொடியெலாம் நான் எப்படி பண்ணுறது, இட்லி பொடியெலாம் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வாடிடுச்சு, எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த காம்பெலாம் கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் துணி கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் தேவையில்லாத காம்பெலாம் எடுத்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அடிச்சிக்கலாம். இதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அரிசி உளுந்துலாம் ஊற போட்டு கூட அரைக்கலாம். பட் ரொம்ப ஈஸி பார்த்தீங்கன்னா, பெரிய டேஸ்ட் வித்தியாசம்லாம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற தோசை மாவுலேயே நம்ம கலந்து கூட நம்ம தோசை வாக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கண்டி மாவு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் ரெண்டு கண்டி மாவு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா அரைச்சாச்சு, இப்போ இதை பாத்திரத்தில் சேர்த்துடலாம். எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு ஆட் பண்ணி நம்ம வந்து வாக்க வேண்டியதுதான். ஸோ முட்டி வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. மாவு ரெடி, அது இருக்கட்டும். அண்ட் இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டான காப்ஷன் பூண்டு சட்னி தாங்க. ஸோ நீங்கள் பேலன்ஸ் எது பண்ணாலும் வந்து இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அந்த இலை வாசனையோடு இந்த பூண்டு சட்னி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து பூண்டு சட்னி வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் அளவு பார்த்தீங்கன்னா அம்மா பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் 25 மிளகாய் இருக்குது, அதுக்கு கரெக்டாக ஒரு 15 பூண்டு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். கொஞ்சம் புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த மிளகாவை உப்பு சேர்த்து நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மிளகாவையும் உப்பையும் நல்லா பொடி பண்ணதுக்கு அப்புறமா புளி சேர்த்துக்கலாம். புளியும் பூண்டும் வந்து சேர்த்து நம்ம வேணுன்ற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சுண்டு எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தான் அதிகமாக இருக்கணும், பூண்டு ஜஸ்ட் நம்ம வாசனைக்காக தான் சேர்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து அரைச்சாச்சு, இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லெண்ணெயில் தாளிக்கணும். ஸோ நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு, பெருங்காய பவுடர், கருவேப்பிலை. ஸோ வழக்கம் போல் தான் நல்லா கடுகு பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்காங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஈவனாக கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க இட்லி தோசைக்கு. ஆக்சுவலி இந்த பூண்டு சட்னி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கெடாமல் வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த முடக்கத்தான் தோசைக்கு இந்த பூண்டு சட்னி சூப்பர் காம்பினேஷன். ஸோ இது வீக்கெண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வீக் டேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சட்னி பண்ணுற வேலை வந்து கம்மி. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் கெடாமல் வரும் அண்ட் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
ரொம்ப ஹெல்த்தியான முடக்கத்தான் தோசை அண்ட் வந்து பூண்டு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொடி பண்ணலாம், முடக்கத்தான் பொடி சூப்பெலாம் நான் அப்கமிங் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாவு நீங்கள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டா கூட மார்னிங் ஸ்கூலுக்கு கூட பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் டேஸ்ட் வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பூண்டு சட்னி நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சது, மறுபடியும் கொஞ்சம் கிச்சனாக க்ளீன் பண்ணிவிட்டு காயெல்லாமே கட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து அவங்க வரத்துக்குள்ள இந்த ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படியே வந்து விளாக் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். ஓகே, அவங்க வரத்துக்கு ஒரு ஒன் ஹவர் இருக்குன்னு நினைக்கிறப்ப தான் வந்து கால் பண்ணோம். டேய் செப்பலங்கடா, இவங்களோட ஓட விட்டுட்டாங்க, முடியலங்க, ஆரம்பிச்சுட்டாங்க அவனுங்க வேலையை. ஸோ த்ரோட் வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா மேலே தச்சு கொஞ்சம் மம்மு ஊட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பசங்களை கொஞ்சம் நேரம் கீழே வந்து விளையாடி அழைச்சிட்டு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கேன். நிற்கலங்க, யார் அவங்க? நிக்கில் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்ற சொல்லுங்க, நிக்கில் அண்ணா சொல்லுங்க. சாப்பாட்டை எடுத்துட்டு ரோட்டுக்கே வந்து சாப்பிடுவோம். மாடு நாய் ஓலா எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் காட்டி நாங்க வந்து ஊட்டிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஃபேவரட்டான நாகப்பழ மரம் இருக்கு, நிறைய இருக்கும். காந்த மரம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. லிப்ஸ்டிக் ஆமா, உடனே கழுவுனியா? ஆனா ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருந்தா எடுத்தா பிரச்சனை இல்லை. நிறைய இருக்குக்கா, மேல பாருங்க. மரத்து மேல ஏறட்டுமா? மரத்து மேலயா? ஒரு ஆளுக்கு இருந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு மொத்த குடும்பமே பாத்தீங்கன்னா வந்து வெளியில நின்றுட்டு இருக்கோம். இவன் ஒரு ஆள் சாப்பிடறதுக்கு இத்தனை பேர் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் தவம் கிடக்குறாங்க, உள்ள போய் ஒளிஞ்சு பாருங்க மூணு பேரும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. இந்த மரத்து மேல குறங்கி வழியாக பார்த்தீங்கன்னா ஊட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு போகணும், எல்லாரும் வந்து சாப்பிடணும், எல்லாருக்குமே வந்து பசி. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் லஞ்ச் வந்து வழக்கம் போல் சாம்பார் ரசம் ரெண்டு காய் எல்லாமே முடிஞ்சது, சீக்கிரமே பண்ணியாச்சு. அடுத்து சாப்பிட வேண்டியதா? நான் புக் பண்ணிட்டு அப்புறமா தான் நான் டிரைவிங் கற்றுக்கலான்னு இருக்கேன். என்னோட காரு நமக்கு எல்லாம் கிளாஸ்லாம் He is temporary car owner. Okay. Look at me, I am the permanent. இந்த கையில அடிச்சு கொடுறது. இதான் இந்த கார். இது மேலே இது ஒரு கர்ன் இருக்கு. என்ன நீ வேற வாக்கு போறேன்னு சொன்னல்லப்பா. கார் எல்லாம் கொஞ்சம் சூப்பரா இருக்கு. நான் வேற கார் வாங்க போறேன் நீ என்கிட்ட சொன்னா அதுல இருந்து நான் வந்து புக் பண்ணிட்டேன். இவ இவளுக்கு இந்த கார் அம்மா நல்லா வேற கார் வாங்கணுமா? ஆமா, நான் இந்த கார் வாங்க போறேன். பாத்துக்கோங்க
ஐயோ அவங்க நான் உங்களுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க, சுற்றி போட்டுலாம் உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு சரணியாக்கை கிட்ட அந்த ஒரு கஷ்டமான டாஸ்க்கை கொடுத்துருக்கோம். ஸோ போராடி பார்த்தீங்கன்னா நாலு பேரையும் வந்து உட்கார வச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஃபோட்டோ வந்து நாலு பசங்களையும் சேர்ந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ வந்து எல்லாரையும் மூணு பேர் தக்ஷு கூட உட்காந்துட்டான், ஆனால் பிரணவை வந்து உட்கார வைக்கிறதுக்காட்டி போது ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து அழகழகாக எடுத்தாங்க. ஸோ அவங்க ஃபோனில் இருக்கும், நீங்கள் அது இன்னும் கிளியராக அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தாச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜாலியாக இருந்தது, ஒரு மாதிரி கலக்கலன்னு பசங்களோட. ஸோ இன்றைக்கிதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு ஜாலியாக இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளம்பிட்டாங்க நாளைக்கு எல்லாருக்குமே வந்து அவனுக்கு கிளாஸ் இருக்குது, டான்ஸ் கிளாஸ் இருக்குது, ஸோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வரேன்ருக்காங்க. ஸோ ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க, அப்போ தான் வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டோம், சரின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்குங்க. இந்த ப்ளாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் சவுண்ட் எங்கள் வீட்டு சவுண்டு தான் கேட்கும், இந்த பசங்க சவுண்டு தான் கேட்கும். ஓகே, நான் கிளம்பிட்டாங்க, அந்த ப்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் யூஸ் பண்ண ப்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு குட்டி வ்ளாக் தான், கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் மாம்ஸ் கேலரி சேனல் அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மார்னிங் பண்ணுற குயிக்காக பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் அந்த டீட்டெயில் எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். லன்ச் அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.